அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ள இ சேவை அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக நம்முடைய வருமான சான்றிதழுக்கு எவ்வாறு ஆன்லைன் மூலம் அப்ளை செய்வது, ஆன்லைன் மூலமாகவே எவ்வாறு இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுப்பது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு விண்ணப்பம் செய்யும் வழிமுறைகள். ஸ்டெப் 1, இ சேவை வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தல். ஸ்டெப் 2, கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தல். ஸ்டெப் 3, சான்றிதழுக்கு விண்ணப்பம் செய்தல். இந்த வீடியோவில் ஸ்டெப் 3, சான்றிதழுக்கு எவ்வாறு விண்ணப்பம் செய்வது என்பது பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2க்கான வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பாக்ஸில் இ சேவை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ரைட் சைடு சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன் லாக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த சிட்டிசன் லாக்இனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாக்இன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லாக்இன் வித்து மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய லாக்இன் நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக்இன் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு லாக்இன் பண்ணுறேன். கேப்சா குறியீடை தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரு. அதில் ரைட் சைடு உங்களுடைய நேம் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேன் நம்பர் வந்து அப்ளை பண்ணிட்டோம். அப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி கேன் நம்பரை பயன்படுத்தி அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து சேவ்டு அப்ளிகேஷன், ரீட்டர்னடு அப்ளிகேஷன், செக் ஸ்டேட்டஸ், ரீப்ரிண்ட் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பாருங்கள் சர்வீஸ் டிக்ளரேஷன், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிற கீழே பார்த்தீங்க அப்படின்னா குடிமக்கள் கணக்கு எண் அப்படின்னு சொல்லிட்டு கேன் நம்பர் கேட்டிருக்கு. அல்லது அப்ளிகன் நேம், அல்லது அப்ளிகன் ஃபாதர் நேம், அப்ளிகன் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த். நீங்கள் எதை வச்சு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய கேன் நம்பருக்குரிய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா மொபைல் நம்பரை யூனிக்காக இருக்குது. அதனால் மொபைல் நம்பரை வந்து நான் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே சர்ச் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்குரிய கேன் நம்பர், நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கேன் நம்பர் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. கேன் நம்பர், நேமு, அது மாதிரி ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த கேன் நம்பர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளேயில் வந்துரு. ஸோ வந்தோடனே ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ ஓடிபியை வந்து ஜென்ரேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கு. அந்த மொபைல் நம்பரை வந்து அந்த என்டர் ஓடிபி அப்படிங்கிற இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிறத வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீடு
எடிட் கேன் டீடைல்ஸ் சேவஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேன் நம்பரை பயன்படுத்தி அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகன் டீட்டெயில், அதே மாதிரி தற்போதைய முகவரி, அதுக்கடுத்து நிலையான முகவரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கடுத்து அப்ளிகன் டீட்டெயில், அதில் வந்து மொபைல் நம்பர். இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே நீங்கள் கேன் நம்பர் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்குறீங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு. அதை எதுவுமே நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷனை மட்டும் ஃபில் பண்ணலாம். இப்போ அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் ஃபில் பண்ணால் போதுமானது. ஏன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போ இதில் வந்து மொத்தம் உங்களுடைய ஃபேமிலியில் ரேஷன் கார்டில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நம்பரை கொடுங்க. இப்போ நான் வந்து 2 அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே வந்து நேம், அதுக்கடுத்து ஏஜு எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்கள், ஒரு 5 டீட்டெயில் மட்டும். ஸோ தமிழில் டைப் பண்ணுங்க. தமிழில் டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கீயை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் மாறிக்கிறது. ஸோ இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேஸ் கீயை கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜு, செக்ஸ் மேலாக ஃபீமேலாக எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், அப்போ நான் செல்ஃப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ப்ரொஃபஷனில் வந்து என்ன நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அதை கொடுங்க. ஒன்று கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டூடெண்டாக, எதுவோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. அதுக்கு இல்லை சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல், சேலரி, பிஸ்னஸ் 2 அதர்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் சேலரி அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்கம் அப்படிங்கிற இடத்துல மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. இப்போ மந்த்லி இன்கம் வந்து நான் கொடுக்க போகிறேன். கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து மந்த்லி இன்கம் நேராக நீங்கள் மேலே கொடுத்த அமௌண்ட் வந்துடு. அதுக்கடுத்து ஆனுவல் இன்கம் வந்து அதுவே வந்து ஃபில் ஆயிரு. கிராண்ட் டோட்டல் அதுக்குள்ள வந்து 0 வந்துடு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு நேம் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து டோட்டல் மெம்பர் 2 கொடுத்துருக்க. அப்போ வந்து இன்னொருத்தரவங்களை வந்து ஆட் பண்ணணும். ஒய்ஃபேரை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில் பண்ண அதே டேட்டாதை இப்போ நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷனில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து கீழே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அல்லது டிபெண்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்து சேலரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற டேட்டா வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து ஹவுஸ் ஹோல்டுன்னு கொடுத்துட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் 2 பேர்த்த வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேர். அப்போ 2 பேர்த்த ஆட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது, அதை கொடுங்க. சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதில் வந்து அப்ளிகன்ட் ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், அதே மாதிரி சேலரி சர்டிஃபிகேட், லேட்டஸ்ட் காப்பி, அதே மாதிரி வந்து பேன் கார்டு, அதே மாதிரி ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணணும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்திருக்கு. உங்களுடைய பேர், ஊர் எல்லாத்தையும் போட்டுட்டு அதோடவே வந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே மனுதாரரின் கையொப்பம், சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சைன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிடணும் உங்களுடைய மொபைல் அல்லது சிஸ்டத்தில், உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில். இப்போ நான் வந்து சைன் பண்ணி நான் வச்சுறேன். ஸோ சைன் பண்ண காப்பி வந்து என்னுடைய சிஸ்டத்தில் நான் வச்சுக்கிறேன்.
ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறதும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ செலக்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 5 டாக்குமெண்ட்டு 6 டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ அப்ளிகன்ட் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்ளிகன்ட் ஃபோட்டோ வந்து 50 KB குறைவாக இருக்கணும். அதே மாதிரி மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 200 KB குறைவாக இருக்கக்கூடிய ஃபைலாக இருந்தால் தான் இதில் வந்து அப்லோட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஃபோட்டோ 50 KB குறைவாக இருக்க மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அப்ளிகன்ட் ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். டாக்குமெண்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வந்து இது பண்ணுறேன். அதுக்கிட்ட ஆட் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகு. ஸோ உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்களோ அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ என்னுடைய ஃபோட்டோ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோடு அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். ஸோ அப்லோடு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 1, அப்ளிகன்ட் ஃபோட்டோ இதெல்லாமே வந்திருக்கு. ஸோ ஒரு டாக்குமெண்ட் நான் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு கொடுக்குறேன். அதே மாதிரி சேலரி சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு. அதே மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டுமே நான் கொடுத்துட்டு இதே மாதிரி இதே ப்ராசஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து செலக்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல காட்டியிருக்கக்கூடிய இந்த 6 சர்டிஃபிகேட்டும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 1 by 1 வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அப்லோட் பண்ண பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கீழே மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, டிரான்சாக்ஷன் நம்பர் இதில் எல்லாமே வந்திருக்கு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பேமெண்ட் டீட்டெயில் வந்து 60 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 60 ரூபா காட்டியிருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. பே மோடில் வந்து ஆன்லைன்னே வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்தியோ அல்லது டெபிட் கார்டை பயன்படுத்தியோ, நெட் பேங்கிங் மூலியமாகவோ அல்லது யூபிஐடி மூலியமாகவோ ஏதாவது ஒரு சோர்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 60 ரூபாயை பே பண்ணணும். இப்போ நான் வந்து டெபிட் கார்டை பயன்படுத்துகிறேன். டெபிட் கார்டை பயன்படுத்தி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ டெபிட் கார்டு டீட்டெயிலாக அடிச்சுட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். மேக் பேமெண்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆன்லைன் மூலியமாக பே ஆயிரு. பே ஆனோடனே உங்களுக்கான ஒப்பிகை சீட்டு இந்த மாதிரியான ஒரு ஒப்பிகை சீட்டு கிடச்சிரு. ஸோ இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு அதே மாதிரி உங்களுடைய நேம் எல்லாமே இதில் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஒப்பிகை சீட்டு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்லைன் மூலியமாக அப்ளை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை நம்ம ஆன்லைன் மூலியமாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். நம்மளுடைய லாக்இன் பேஜில் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர், டிரான்சாக்ஷன் நம்பர் ரெண்டு கேட்டிருக்கு. இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படிங்கிறது உங்களுடைய ரிசிப்டில் இருக்கக்கூடிய நம்பர். இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கூட கொடுத்துடலாம். இப்போ நான் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் நான் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. பிக்சர் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே வந்திருக்கு. டிரான்சாக்ஷன் நம்பர் அதே மாதிரி சர்வீசஸ் எல்லாமே வந்திருக்கு. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்ளிகேஷன் சப்மிட் டு விஏஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விஏஓ லெவலில் இருக்குது. ஸோ விஏஓ ஓகே பண்ண முன்னாடி ஆர்ஐக்கு போகு. அதுக்கடுத்து வந்து தாசில்தார் சைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லோரும் ஓகே பண்ண முன்னாடி என்னென்னா உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்துரு. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்த வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரிண்ட் ரிசிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசிப்ட்டு அந்த 60 ரூபா கட்டினதுக்கான ரிசிப்ட் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஓகே பண்ண முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நன்றி.